வேற யார் என்ன கட்டிப்பிடிப்பா மாமா உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன் என்கிட்ட இந்த மாதிரி பேச்சல வச்சுக்காதீங்க ஏண்டி உன்கிட்ட தாண்டி பேச முடியும் நீ அக்கா மக நாளைக்கே என் பொண்டாட்டியாக போறவ வெறந்தே இல்லன்னு சொல்லியாச்சு அப்புறம் எல பேத்தலங்கறீங்களே டேட்டிங்கோ எங்கட தொலைஞ்சிட்ட நான் இங்க தான் கா இருக்கேன் ச்ச வாட போலாம் ஓடி போ ஒருடா பாக்கு வெத்தலையோட உங்க வீட்டுக்கு வந்து ஒண்ணு கேக்க தான் போறேன் அக்கா கட்டி குடுக்க தான் போற. ஆ அப்புறம் பாத்துக்கறேன். டேய் வட சீக்கிரம் போய்டு. இந்த எஸ்டேட் எல்லாம் நம்ம ஆபீஸ் கண்ட்ரோல்ல தான் சார் இருக்கு. இங்கெல்லாம் ஆம்பளைங்க அதிகமாக ஒர்க் பண்ணுறாங்களா பொம்பளைங்க அதிகமாக ஒர்க் பண்ணுறாங்களா எதுக்காக சார் அப்படி கேட்குறீங்க குளிர் பிரதேசம்ல நம்ம பேரை நம்ம காப்பாற்றிக்கணும் அதுக்கு தான் அந்த மரமெல்லாம் நம்ம ஆஃபீஸ்க்கு உட்பட்டது சார் என்ன இந்த மரம்லாம் ஒரு 100 வருஷம் இருக்குமா ஆமாம் சார் என்ன அது 100 வருஷத்து மரத்தெல்லாம் வெட்டி வச்சிருக்கீங்க அது ஒரு மாசத்துக்கு ஒரு மரம் கட் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் ஆர்டர் இருக்கு சார் என்ன அது அங்க என்னடானா ஒரு குடும்பத்துக்கு ஒரு மரம் நடுங்கறாங்க இங்க என்னடானா ஒரு மாசத்துக்கு ஒரு மரத்தை வெட்டிங்கறீங்க நம்மள மாதிரியே நம்ம கவர்மெண்ட் சார் நீங்க சிகரெட் குடிப்பீங்களா நல்ல பழக்கம் இல்ல நமக்கு வேற பிராண்ட் அப்படியா சார் நீங்க பியூர் வெஜிடேரியனா கோழி மட்டும் தான் நமக்கு பிடிக்கும் அப்படியா என்னடா எல்லாம் ரெடியா மிளகாய் பொடி மண்ணெண்ணெய் என்ன மண்ணாங்கட்டி திருப்புழுதி எல்லாம் ரெடி என்ன செய்யணும் மட்டும் சொன்னா போதும் முதல்ல இந்த டிஃபன் கேரியர் பிரிடா ஹாய் பாதாம் அல்வா அதுல 50 கிராம் மண்ணெண்ணெய் போடுறா ஹாய் பூந்தி அதுல மிளகாய் பொடி அள்ளி போடுறா 150 நூறே போடுறா அதுல 6 லிட்டர் மண்ணெண்ணெய் ஊத்துறா. போடுமா? டேய். இதெல்லாம் அந்த ஆளு சாப்பிட்டதுக்கு அப்புறமும் ஏ கழுத்துல அவன் தாலி கட்டினா ஏன் ஒரு பக்கத்து மீசை எடுத்துக்கறேன்டா. அக்கா நீ பொம்பளை நான் எடுத்துக்கறேன். இப்பதாடா நீ என் தம்பி வட போல. சார் டிஃபன் என்னென்ன கொண்டு வந்திருக்கீங்க பாதாம் அல்வா பூந்தி ரவா தோசை மாம்பழம் இதெல்லாம் சாப்பிடுறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் ஆமா கொடுத்து வச்சிருக்கணும் ஆமாடா ஏண்டா
இவ்வளவு நேரம் பசியோட காத்திருந்து கடைசியில பசி போறக்க முடியாம நம்ம வாட்ச்மேன் சிகாமணி இல்ல அவன் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டு உட்காந்துக்கிறேன். கொண்டாந்தீங்கள ஒரு 5 நிமிஷம் முன்னாடி கொண்டு வரக்கூடாது. என்ன பண்றது, சிகாமணிக்கு இதை சாப்பிடணும்னு கொடுத்து வச்சிருக்கு, அதை யார் தடுத்து நிறுத்த முடியும்? யோ சிகாமணி, இன்னைக்கு நீ நிறைய முகத்துல முடிச்சிருக்க. உன் சாப்பாட்டை சாப்பிட்டுன்னு ஹோட்டலுக்கு போன நீ ஹோட்டலே இங்க வந்திருக்கு ஒரு புடி புடி. வேண்டாம் வேண்டாம், இது ஒட்டியான சாப்பாடு, நீங்க சாப்பிடலனா எங்களுக்கு கொடுத்துருங்க, நாங்க வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிறோம். ஆமா, இப்பதான் ஊர் பேர் தெரியாது எனக்கே, நீங்க சோறு போடுறீங்கன்னு உங்களை பத்தி ஒஸ்தியா பேசியிருந்தேன். நீங்க என்னடா கொண்டு வந்த சாப்பாடே திருப்பி எடுத்து போறீங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு உங்க தயவுல சிகாமணி சாப்பிட்டோம். எங்களுக்கு பசிக்குது, நாங்களே சாப்பிட்டுக்கிறோம். ஒண்ணு பண்ணுங்க, நீங்களும் இங்க சிகாமணி கூட சாப்பிட்டுருங்க. ஐயோ, நாங்க வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிறோம். அப்ப சிகாமணி உங்க கூட வீட்டுக்கு அனுப்பிட்டா? வேண்டாம் வேண்டாம், எங்க அப்பா திட்டு வர்ற. ஒண்ணு பண்ணுங்க, உங்க அப்பா திட்டு கூடாது, அவ்வளவுதானே. ரெண்டு பேரும் உள்ள போய் சாப்பிடுங்க. சிகாமணி காரியர் கூடிய பத்திரம். டிங்கு, நீ சாப்பிட்டு வா, நான் வரேன். அப்பா, டேய் டேய் டேய், காரியர் வேணா? காரியர் வா, உள்ள போய் நல்லா கவனி, சாப்பிடு. சரிங்க, என்னடா வா 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 வா, கம்முன்னு சாப்பிடலாம். யோ சிகாமணி, சாப்பாடு நல்லா இருந்துச்சுன்னா கடைசியில பையனுக்கு ஒரு நன்றி சொல்லிடு. சாப்பாட்டுக்கு நன்றி சொல்றேன். நீ இவ்வளவு நன்றி சொல்லணும்னு தெரிஞ்சிருந்தா அவங்க அக்கா நீங்க இருக்க வச்சுப்பினே. பரவாயில்ல, அது தனியா நான் நன்றி சொல்லிடுறேன். வணக்கம் சார். வாங்க மாப்பிள. மாப்பிள்ளையா? ஆமா, திடீர்னு வந்து நிக்கிறீங்க. உங்களை என்ன கூப்பிடுறது, எப்படி கூப்பிடுறதுன்னு ஒண்ணும் புரியல. அடே டிங்கு, மாமாவுக்கு கையெலம்ப தண்ணி கொடு. அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், நீங்க முதல்ல போய் கழுவிட்டு வாங்க. போங்க, கை காலெல்லாம் சுத்தமா அலம்பிட்டு வாங்க. என்வியா வியா? விகே. என்னடா சொல்ற? எங்க அப்பா பேரு விகே ராமசாமி. நான் அதை கேட்கலடா, கறி குழம்பா காய்கறி குழம்பான்னு கேட்டேன். உங்களுக்கு எது பிடிக்கும்? நம்ம கரோடு குழம்பு இல்லைன்னா சோறு இறங்காது. அப்ப கவலைப்படாதீங்க, உள்ள கோழி கொதிக்குது. அப்படியா? சமையல்ல யாரு, உங்க அம்மாவும் உங்க அக்காவா? எல்லாமே எங்க அம்மா தான். எல்லாமே உங்க அம்மாவா? உங்க அக்கா என்ன பண்ணுது? காலையில எந்திரிச்சோன்னா அக்கா காஃபி போடும், அதை சாப்பிட்டோன்னே எல்லாருக்குமே கக்கு சோறும். வாங்க தம்பி, வாங்க உட்காருங்க. வெக்கப்படாம எதையும் வாங்கி சாப்பிடுங்க, இது நம்ம வீடு மாதிரி. இலையில வச்சத எதையும் மிச்சம் வைக்கப்படாது. எப்படிங்க தம்பி மிச்சம் வைக்க முடியும்? சமைச்சது யாரு? நம்ம கீதா வாச்சே.